ஓங்கார குடிலில் இழப்பதற்கு ஒன்றும் இல்லை, பெறுவதற்கு நிறைய உண்டு என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பிரிதற்கரிய மாண்டு பிரவி, பிரிதற்கரிய திருவடி, ஆசா ஞான பண்டிதன் ராமலிங்க சாமி மாணிக்கவாசன் திருமலை தேவன் அகத்தீசன். பிரிதற்கரிய வாய்ப்பு கிடைக்கு, அதுதான் ஓங்கார குடில். தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய இடம், உயர்ந்த இடம். இங்கே மாதவன் சொன்னது போல் இழப்பதற்கு ஒன்று பெறுவதற்கு நிறைய வாய்ப்பு வாய்ப்பு கிடைத்து பெண்கள் ஆண்களை தொண்டு செய்து ஆசி பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இது நேர வரையிலும் அறிவுடைமை பற்றி பேசியிருக்கேன். மொத்தம் 10 உடைமை இருக்கு. திருக்குறள் 10 உடைமை: அருளுடைமை, அன்புடைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, பொறைவுடைமை, அருளுடைமை, 5 உடைமை: அறிவுடைமை, ஆழ்வினை உடைமை, ஊக்கமுடைமை, பண்புடைமை, நாணுடைமை. 10 உடைமைகள் இந்த 1300 மொத்தம் அந்த பொருள் பாலியல் அறுப்பாடு 1300 குறளில் வந்து 2290 பாடு காமத்துக்கு போச்சு. ஆக இந்த இந்த ரெண்டு அதிகாரத்திலையும் அறத்து பாலியும் பொருள் பாலியும் 10 உடைமைகள், அதில் ஒரு உடம்பை தான் அறிவுடைமை. இதை என் அறிவுக்கு படி சொல்லியிருக்கிறேன். ஆகவே நீங்கள் எல்லாம் பெரியவர்கள், பெரியவர்களும் தாய்மார்களும் ஏதோ கல்வி இல்லாதவன் பேசியிருப்பேன் சில குறை இருக்கத்தான் செய்யும் என்று இருக்கும் என்று சொல்லி இது நேரவர்களும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் திருவடியை வணங்கி முடிக்கிறேன். வணக்கம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.